ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் விக்ரம் திரையரங்கம் அதிரும் வெற்றி. கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் நண்பன் சரண். சிபி சக்கரவர்த்தி, சந்தீப் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. என்னது? ஏடிஎம்கே வந்து ஃபுல்லா ஜெயலலிதா எம்ஜிஆர் வச்சுதான் வந்து இது வரைக்கும் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ரத்தத்தின் ரத்தங்கள். ஓகே, முதல் முதல்ல ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் எங்க பாத்துக்கிட்டாங்க, அது வந்து வரலாற்றுல தேடி சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்விதான் கேட்டிருக்காரு சந்தீப். சென்னை சட்டக்கல்லூரியில தான் முதல் முதலா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பாத்துக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் சட்டம் படித்தவங்க நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஜெயலலிதா தன்னுடைய 12வது வயதுல பரதநாட்டியம் வரதுக்காக வந்திருந்தாங்க, அந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும்ல. ஓகே, அப்ப வந்து சீஃப் கெஸ்டா இருந்தவர் தான் வந்து எம்ஜிஆர். முதல்ல ஒரு பையன் மிமிக்ரி பண்றான், மிமிக்ரி பண்ணதை பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லிட்டு தன்னுடைய கை கடிகாரத்தை எடுத்து அந்த பையனுக்கு தர்றாரு. ஓகே, அடுத்து பரதநாட்டியம் வர்ற ஜெயலலிதா பாக்குறாரு, ரொம்ப பிடிச்சு போயிடுது அந்த பரதநாட்டியம். அவர் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, உடனே ஒரு வெள்ளி கிணத்தை வாங்கிட்டு வர சொல்லி ஜெயலலிதா பரிசா தராங்க. அப்ப ஜெயலலிதாக்கு வந்து வயது 12 தான். அப்புறம் 4 ஆண்டுகள் கழித்து 16 வயசுல வெண்ணிற ஆடை அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சாங்க ஜெயலலிதா. நடிக்கிறாங்க, பந்தலு பாக்குறாரு. அடுத்து 1001 படத்திலையும் கமிட் பண்றாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள்ல பல படங்கள்ல வந்து ரெண்டு பேரும் வந்து ஜோடியா நடிக்கிறாங்க. 1001, கன்னித்தாய், முகராசி, தனிப்பிறவி, தாய்க்கு தலைமகன், அரச கட்டளை, காவல்காடன், ரகசிய போலீஸ், 115, தேர் திருவிழா, குடியிருந்த கோயில், கண்ணன் என் காதலன், புதிய பூமி, கணவன் ஒளிவிளக்கு, காதல் வாகனம், அடிமை பெண், நம் நாடு, மாட்டுக்கார வேலன், என் அண்ணன், தேடி வந்த மாப்பிள்ளை, எங்கள் தங்கம், குமரி கோட்டம், நீரும் நிறுவம், ஒரு தாய் மக்கள், ராமன் தெரிய சிதி, அன்னமிட்ட கை, பட்டிக்காட்டு பொன்னையா அப்படின்னு 1965 இருந்து போது ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி படங்கள் பட்டியல் போயிட்டு இருக்கு. 1965 இருந்து 73 வரைக்கும் 8 ஆண்டுகள்ல 28 படங்கள் வந்து சேர்ந்து நடிச்சாங்க. அதுக்கு பிறகு 75 பிறகு ஜெயலலிதா படங்களை நடிக்கவே இல்லை. 1977 ஆட்சியை பிடிக்கிறப்ப ஜெயலலிதாவுக்கு பெரிய லெவல்ல அரசியல்ல வந்து நாட்டமே இல்லை. 1980 திருப்பி ஆட்சியை பிடிக்கிறப்பையும் ஜெயலலிதா அரசியல்ல பெரிய நாட்டம் இல்லாம தான் இருந்தாங்க. அப்ப வந்து பத்திரிகைகள் வந்து அவங்க வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா. 1982 வெளிப்படையாகவே எம்ஜிஆர் கூட வந்து மேடைகள் எல்லாம் தோன்றி அரசியல் அவங்களுடைய அந்த பிரவேசம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். 1982 தான் ஃபுல் ஸ்விங்ல ஜெயலலிதா வந்து அரசியலுக்கு வராங்க. 12 வயதில் ஆரம்பித்த அந்த ஒரு பழக்கம் 1982 வரைக்குமே அரசியல் ரீதியாக அந்த இது போயிருக்கு. அரசியல் ரீதியா இல்ல, சினிமா ரீதியா இருந்திருக்கு. 82 பிறகுதான் அரசியல் ரீதியா இறங்குறாங்க. இங்க சினிமால ஆரம்பிச்சு அரசியலுக்கு மாறியிருக்குன்னு சொல்ல வரேன். ஆமா, அப்படிதான் வந்திருக்கு. ஒரு வரலாற்றையே வந்து ரோலர் கோஸ்டர் சவாரி மாதிரி எடுத்து சொல்லி ரொம்ப சின்னதா சொன்னேன் நான். நம்ம சுருக்கமா தான் சொல்ல முடியும், இல்லைன்னா இதுக்கு ஸ்பெஷல் ஷோவே வந்து பண்ண வேண்டி வரும். ஆமா, ஓகே. அன்னபூர்ணி செங்கல்பட்டு கேட்டிருக்காங்க, தமிழகத்தில் போதை நெட்வொர்க் எப்படி இருக்கிறது, அதை தடுக்க கடுமையான சட்டம் இல்லையா? கரெக்டான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எதிர்கட்சி வந்து சொல்றது போதை பழக்கமாகட்டும், கஞ்சா போன்ற விஷயங்கள். என்னதான் கஞ்சா வேட்டை 2.1 பேர் வச்சாலுமே, ஆனா கஞ்சா வேட்டை இருக்கு அப்படிங்கிறத, அதாவது கஞ்சாவுடைய அந்த பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல இருக்கு அப்படிங்கிறதே ஆளுங்கட்சி ஒத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. ஸோ இதுக்கான நெட்ஒர்க் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. இப்ப சென்னை மண்டலத்துல அந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு அதோடைய இயக்குநராக இருக்கக்கூடிய அரவிந்தன் ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து ரொம்ப கடினம் தான். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்காக வந்து இயங்குவாங்க, ஒரு பெரிய தலைமை கீழே வந்து இயங்குவாங்க. இப்போ அப்படி இல்லாமல் ரொம்ப இளம் தலைமுறையினர், இப்போ இந்த வலிமை படத்தில் வந்து பார்க்குறோம்ல, அந்த மாதிரி வந்து ரொம்ப முதல் குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய ஒரு எக்ஸ்ட்ரஸிக்காக இந்த மாதிரியான போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அதன் மூலமாக இதை ஒரு தொழிலாகவே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வரையில் அவங்கள இனம் கண்டு கைது செய்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்கள வந்து எளிமையாகவும் விட்டுறவும் முடியாது, மன்னித்து விட முடியாது. ஏன்னா இது வந்து மிக கடுமையான ஒரு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. ஆனால் சில அவரை தாண்டி சில அதிகாரிகள் சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. என்னன்னா இந்த மாதிரி போதை பழக்கங்கள் போதை மருந்து கடத்தல் பண்றவங்களை வந்து கடுமையான சில தண்டனைகளை வந்து கொடுத்தா ஒழிய இது வந்து திருந்த அவங்க வந்து திருந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து சொல்றாங்க. இது 1985 நடைமுறையா இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான். ஆனால் இந்த முழு வீச்சில் இதுவரைக்கும் இந்திய அரசு வந்து செயல்படுத்தலையா. நார்காட்ரிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985, இதுபடி வந்து என்னன்னா அவங்களுடைய குற்றவாளிகளுடைய குற்றம் சாட்டப்பட்டவங்களுடைய சொத்துக்களை வந்து முடக்கிடணும்.
முடக்கிட்டு அந்த சொத்துக்கள் அவங்க வச்சிருக்காங்கல்ல அதுக்கான கணக்கை காமிச்சிட்டா சொத்தை வந்து விடுவிச்சிடலாம். அப்ப வந்து இல்லீகலா அவங்க சம்பாரிச்சிருந்தாங்கன்னா கணக்கு இல்லைன்னா அது அரசாங்கத்துக்கே போயிடும். ஸோ இதை வந்து நடைமுறை முழுவீச்சில் நடைமுறைப்படுத்தினா நிச்சயமாக இந்த நார்காட்டிக்ஸ் இந்த கடத்தல் தொழில் போதைப் பொருள் கடத்தல் தொழில் வந்து முற்றிலும் வந்து இந்த நெட்வொர்க்கே அழிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ காவல்துறை இதை வந்து செய்வாங்க அப்படின்னு நம்பலாம். துரிதகதியில் இளம் தலைமுறை நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆகிற சூழல் தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பத்திரிகைகளோட செய்திகள் வந்து படிக்கிறோம். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி உடனே கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். நிச்சயமா. ஆக்சுவலி யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்த உடனே இந்த யூபிஎஸ்சியை பத்தி ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் நம்ம மக்கள் வந்து கேட்டிருக்காங்க. முக்கியமா இந்த இளம் தலைமுறையினர் இந்த யூபிஎஸ்சிக்கு ரெடி ஆவாங்கல்ல, அதை பத்தி நிறைய கேள்விகள்லாம் வந்திருந்தது இந்த வாரம். என்ன கேள்வி? ஆக்சுவலி தமிழ்நாட்டில் எவ்வளோ ஐஏஎஸ் இருக்கணும், எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பாலா வந்து கேட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து நாடு முழுக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் பற்றாக்குறைன்னு சொல்றாங்களே அது உண்மை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல இந்த கேள்வி ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பதில் சொல்லலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் ஐஏஎஸ் அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்கணும்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டது எவ்வளோனா 376 பேர். எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 316 பேர் இருக்காங்க. பெரிய பற்றாக்குறை தான் இது. வந்து டைரக்ட் ஐஏஎஸ்ன்னு பாக்குறப்ப இந்த 316ல 206 பேர் டைரக்ட் ஐஏஎஸ், மீதி எல்லாமே குரூப் ஒன் ஆபீசரா இருந்து கன்வெர்ட் ஆனவங்க. மொத்தம் தமிழ்நாட்டு ஹோம் கேடர்ன்னு இருக்காங்கல்ல, அதுல வந்து 183 பேர் இருக்காங்க. பிற மாநிலத்தவர்கள் வந்து 113 பேர் இருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலவரம். ஆனா ஆல் ஓவர் இந்தியான்னு பாக்குறப்ப 22% வந்து பற்றாக்குறையா இருக்கான் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு. அதிகபட்சமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லதான் 57% வந்து பற்றாக்குறை இருக்கு. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேடருக்கு வந்து யாருமே பணி செய்ய போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கேடர் வந்து அலாட் பண்ணிட்டாலே என்ன பண்ணிடுவாங்கலாம், என்ன நான் வந்து வேற ஃபீல்டே போயிடுறேன், அதாவது இந்த ஃபீல்டை விட்டு யூபிஎஸ்சி விட்டே போயிடுவாங்களாம். சர்வீஸ் கமிஷனை விட்டே போகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவ்வளோ பயமாங்க போய் லைஃப் ரிஸ்க்கா ஏன் அந்த இடத்துலயே டெப்டேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வரலாம். ஆனா சில நாட்களாவது சில வருடங்களாவது அந்த ஹோம் கேடர்ல இருக்க வேண்டிய சூழல் இருக்கையில நம்ம போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைடரா அதனாலயே போக மாட்டாங்க. ஹோம் கேடரா இருக்கிறவங்க இருப்பாங்க, ஏன்னா அங்கேயே அவங்க குண்டுகள் இதெல்லாம் பழகி இருப்பாங்க. ஸோ அப்படிதான் அந்த கேடர் வந்து நிரப்பப்படுது. எவ்வளியே அவுட் சைடர்ஸ் யாருமே போறது கிடையாது. நீ சொன்ன மாதிரி இந்த 22% பற்றாக்குறை இருக்கையில யூபிஎஸ்சி வந்து தொடர்ந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க, ஏன் இவ்வளவு இடம் வந்து வருஷம் வருஷம் 685-700 சீட்டு மட்டுமே இது பண்றீங்க. அதுல ஐஏஎஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 120-150 அந்த மாதிரிதான் வந்து ஒதுக்கீடு பண்றாங்க. அப்படி இருக்கையில அப்புறம் எப்படி இந்தியா முழுக்க இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நம்ம நியமிக்க முடியும்? கலெக்டருங்கிற அந்த பணி மாவட்ட நிர்வாகம் அவ்வளவு மாவட்டங்கள் இருக்கு. அப்ப நிறைய வந்து நீங்க சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம்ல, 1000-2000 இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தர்லாம் அவர் பேர் வந்து ரஜத் சம்யால், வெறும் 11 மார்க்ல ஐஏஎஸ்ல இன்டர்வியூல மார்க் குறைஞ்சதுனால அவருடைய அந்த லாஸ்ட் அட்டெம்ப்டே மிஸ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 10 வருடங்களாக 2 preliminary ஃபெயில் ஆனவரு, 2 mains எழுதினவரு, இன்டர்வியூ வரைக்கும் போனவரு, கடைசி இந்த இன்டர்வியூல 11 கம்மியானதுனால அந்த 10 வருட உழைப்பே வீணாகி இப்ப வேற ஒரு ஃபீல்டே போறாராம். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவே திரும்ப சிவாஜி நான் இதுக்கே போறேன், அமெரிக்காவுக்கே போற மாதிரி வேற ஒரு ஃபீல்டுக்கே போறாரு. ஸோ இப்போ அந்த 11 அவரெல்லாம் வந்து அந்த இதுக்குள்ள வந்தாருன்னா நிச்சயம் ஒரு அதிகாரி ஆக வேண்டிய ஆள். இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த ரஜத் மாதிரி, அவ்வளவு பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை அந்த சிவில் சர்வீஸ் கமிஷனுக்காக தொலைச்சிடுறாங்க. ஏன்னா மொத்தம் இந்த வருடங்கள் 685 பேர் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து 57% பற்றாக்குறை இருக்கோ, அதே மாதிரி திரிபுரால 40%, நாகாலாந்துல வந்து 37.2%, கேரளாவில் கூட 32% இருக்கு. கேரளாவில் ஏன் அது வந்து நல்ல ஒரு எலைட் கேடர்னு சொல்லுவாங்க, அங்கேயே இவ்வளவு இதா? ஆமா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. 4.3% தமிழ்நாட்டில இருந்து பற்றாக்குறையா இருக்கு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். பொதுவா இது வந்து சூப்பர் கேடர்னு சொல்லுவாங்க. ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எல்லாம் வந்து ஒரு ராயலான கேடர்னு சொல்லுவாங்க. அங்க போனா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெரும் லெவல ஏற்படாது. ஆமா, மத்த மாநிலங்களோட கம்பேர் பண்ணல. கம்பேர் பண்ணல, ஜம்மு காஷ்மீர்ல தான் தெரியும். கூட அமித்ஷாவே பதவி விலகணும்னு சுப்பிரமணிய சாமி பேசியிருக்காரு. ஆமா, அந்த அளவுக்கு பிரச்சனைக்குரிய மாநிலங்களை பெரும்பாலும் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க யூபிஎஸ்சில வரவங்க. ஓகே, குரு பிரசாத் திருவண்ணாமலையிலிருந்து கேட்டிருக்காரு, ஐஏஎஸ் தேர்வு முடிவுகளால் தமிழகம் மிகவும் பின்தங்கி விட்டதே காரணம் என்ன? இதுவும் யூபிஎஸ்சி பத்தி தான். ஆமா சிபி, என்னன்னா வந்து இப்ப ஒரு முதல் ஒரு 27 தான் தேர்வு பெறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை, அதுவும் பார்த்தோம்னா 300, 400, 500 சொல்லிட்டு இந்த 685 பேர்ல 600 ரேங்க், அந்த 600 மேல ரேங்க்ல தான் அதிகம் பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம். வருஷ வருஷம் பார்த்தோம்னா எப்படியும் ஒரு 50 மேலாவது அதுலேயும் வந்து டாப்பர் டாப் 10 வந்து இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் இந்த வருடம் முதல் ரேங்கே தமிழக அளவில் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு பார்த்தா 42 ரேங்க் தான் இருந்தது.
அதுக்கப்புறம் 87 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தான் 100 வந்திருக்காங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய அதிர்ச்சி. நிறைய பேர் என்னென்னா அந்த 5ஆம் தேதி இன்னைக்கு அந்த ப்ரிலிமினரி வேற எழுதுறாங்க. ஸோ அதனால ஒரு கொண்டாட்ட மனநிலையிலேயே தமிழக மாணவர்கள் இல்லை. அடுத்த ஓட்டத்துக்கு அடுத்த 2023 நோக்கி அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் வந்து நமக்கு நல்ல, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட சர்வீஸ் இல்லாமல் வேற ஏதாவது ஐஆர்எஸ்ல இருந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சர்வீஸ் தான் அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் படி கிடைக்கும். ஸோ எப்படியும் வந்து இது இந்த தேர்வு எழுதுறவங்க அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கும், ஐஏஎஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் போன்ற மிகப்பெரிய எய்ம் வச்சு தான் படிச்சிருப்பாங்க. ஸோ 100 கூட நம்ம எழுதலாம், 2வது அட்டெம்ப்ட் 3வது அட்டெம்ப்ட் பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா வெளியே தெரியாத ஒரு காரணம் வந்து சொல்கிறாங்க. அந்த அரசியல் அரங்கிலையும் சரி கல்வியாளர்களும் சரி, இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு 10%, அதில் நிறைய பேர் வந்து வர்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம அந்த இடஒதுக்கீடெல்லாம் தாண்டி இந்த தேர்வுடைய முறை வந்து ரொம்ப தமிழக மாணவர்களுக்கு, குறிப்பாக வந்து மொழி தென்னிந்தியாவை சேர்ந்த மாணவர்களுக்கே மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. ஆங்கிலத்தை பாடமொழியாக எடுக்காதவங்க இதில் வந்து ப்ரிலிமினரி தேர்வே எழுத முடியல. ப்ரிலிமினரிலேயே ஃபில்டர் ஆகையில் அப்புறம் எப்படி மெயின் இன்டர்வியூலாம் அவங்க போவாங்க. ஆங்கில புலமை நம்ம ஆளுகள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. புலமைங்கிறத விட பேசவே திணறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. ஸோ இந்த தேர்வு முறையை மாற்றினா தமிழக மாணவர்கள் வந்து பலனடைவாங்க. ஸோ அதனால தமிழக மாணவர்கள் பணம் அடையணும்னே சொல்லிட்டு யூபிஎஸ்சி இவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்களா? ஆமா, அதுதான். ஏன்னா கடந்த 10 இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியாம் இது. வந்து திருப்பி பழைய நிலைமையில வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 2008, 2009, 2010 பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்ட் ரேங்க்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மாணவ சமுதாயம் இன்னைக்கு தமிழக மாணவர்கள் ரொம்ப கீழே இருக்கிறது வேதனை அளிக்குது. ஸோ சிவில் சர்வீஸை தாண்டி வேற ஃபீல்டு வேற படிப்பு போயிடலாம், டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட தேர்வுகள் எழுதலாம் அப்படிங்கிற மனநிலைக்குலாம் நிறைய மாணவர்கள் வந்துட்டாங்க. குரூப் 1 ஆக்சுவலி குரூப் 1 செத்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா இதுல இருந்து பிடிச்சிக்கலாம் சொல்லிட்டு இந்த முறை நான் அந்த முதல் 25 இடங்கள்ல 10 பெண்கள் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அப்ப பெண்கள் எங்க இருந்தாலும் படிச்சுட்டே இருக்காங்க. அதே மாதிரி 6 கழித்து முதல் 3 இடங்களை பிடித்தது வந்து பெண்கள் தான் சொல்றாங்க. பெரிய ரெக்கார்டு. ஆமா, ஓகே. ஒரு முயன்றால முடியாது, எதுவுமே கிடையாது. இல்ல, இது வந்து முக்கியம். ஒரு 10 முன்பு, ஒரு 20 முன்பு எட்டாக்கனியா இருந்ததுதான் ஐஏஎஸ் தமிழக மாணவர்களுக்கு. கடைசி ஒரு 20 எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு உச்சத்துக்கு போயிட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு வீழ்ச்சி. இந்த சிசாட் அப்படிங்கிற ஒரு தேர்வு முறையினாலதான் இந்த வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிசாட் எல்லாம் தாண்டி நம்ம மக்கள் வருவாங்க, நிச்சயமா வந்து அடிச்சு முறை கம்மியா இருக்கு. 685 27 தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கிறப்ப ஒரு மாதிரி நம்ம சின்ன வருத்தம் தான். ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்டாங்களே இப்ப உத்வேகத்தோட புது வியூகத்தோட ஜெயிப்பாங்க நம்ம மாணவர்கள், பிடிப்பாங்க. ஆமா, நம்புவோம். ஆமா தினேஷ், பிஜேபி பே தயாராச்சு தயாராச்சுன்னு சொல்றீங்க 2024 எலெக்ஷனுக்கு, இதை வச்சு அப்படி சொல்றீங்கன்னு வந்து கேள்வி கேட்டு இருந்தாரு. அன்னைக்கு நம்ம ஷோல சொல்லியிருந்தோம். ஆமா, ஆக்சுவலி என்னன்னா இதுக்காக மீட்டிங் எல்லாம் போட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க, லோக்சபா பிரவாஸ் அப்படிங்கிற பேரு. தமிழ் வந்து மொழியாக்கம் செஞ்சோம்னா லோக்சபா பயணம் அப்படிங்கிற ஒரு ஒரு திட்டமே அங்க வந்து போயிட்டு இருக்கு பிஜேபியில. இப்ப வந்து பிஜேபி பொதுச் செயலாளராக இருக்கிற பிஎல் சந்தோஷ் வந்து 15 அறிக்கையாகவே மத்திய மந்திரிகளுக்கும் அப்புறம் வந்து ஜேபி நட்டாக்கும் சமர்ப்பிச்சிருக்காரு என்னென்ன செயல் திட்டம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுல என்னன்னா இப்ப 2019 எலெக்ஷன்ல மொத்தம் 303 இடங்கள் பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க. கூட்டணியோட பாக்குறப்ப 353 இடங்கள் வந்து பிஜேபி வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க நின்று தோத்த இடம்னு பாக்குறப்ப 144 இடங்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கான். அந்த 144 இடங்கள்ல இப்பவே நம்ம வந்து களப்பணியில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போறாங்க. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 8 நாடாளுமன்ற தொகுதியிலும் வந்து அதை 144 இருக்கு. ஏன்னா நம்ம மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, சிவகங்கை, அப்புறம் ராமநாதபுரம், வேலூர், தென் சென்னை, நெல்லை, இதெல்லாமே தான் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. இப்ப என்னன்னா இந்த நாடாளுமன்ற குழுன்னு ஒண்ணு அமைக்க போறாங்களாம். இந்த குழு வந்து 15 ஒரு முறை அந்த தொகுதியிலே வந்து தங்கி அந்த எவ்வளோ சாதி வாரியா எவ்வளவு மக்கள் இருக்காங்க, அந்த தொகுதியில சாதக பாதங்கள் என்ன, எந்த சட்டமன்றம் அதுல வீக்கா இருக்கு. நாடாளுமன்றத்துல சட்டமன்றம் இருக்கும்ல, 6 இருக்கும்ல, பிரிச்சு பிரிச்சு வேலை பார்க்க போறாங்க. சட்டமன்றத்துல எந்த சட்டமன்றம் வீக்கா இருக்காங்க, ஏன் வீக்கா இருக்கு, யார் கண்டிடேட்டா போடணுங்கிற அளவுக்கு இப்பவே வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா பூத் கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்களாம். இந்த தமிழ்நாட்டில் இந்த 8 மாவட்டங்கள் அதே மாதிரி 144 நாடாளுமன்ற தொகுதிகளிலையுமே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறதுல பேசி முடிவெடுத்துட்டு செயல்படுத்தவே ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்னொன்று பிஜேபி அல்லாத
பிஜேபி ஆளாத எதிர்கட்சிகள்லாம் இருப்பாங்கல்ல, அந்தந்த மாநிலங்கள்ல மாசத்துக்கு ஒரு முறை தான் போராட்டம் பண்ணணுங்கிறத ஒரு அஜெண்டாவே வச்சிருக்காங்க. அதனால அண்ணாமலை வந்து இங்க போராட்டம் பண்ணிட்டு விட்டுருக்கலாம்ல, கோட்டையை நோக்கி பேரணின்னாங்க, கடைசியில பேரணியே கடைசியில நல்லபடியா முடியல, ஆட்டோவில் கிளம்பி பண்ணாரு அண்ணாமலை. அதுக்கப்புறம் பாருங்க, திருப்பி நான் கெடுத்துறேன், 30 நாள் கெடுத்துறேன் அப்படின்னு திருச்சியில பண்ணுவோங்கிறாரு. என்ன ரீசன்னா, மாதத்துக்கு ஒரு முறை ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணணுங்கிறது பிஜேபியோட அஜெண்டா, அவங்களுடைய பிளான்லயே இருக்கு. அதனால இனிமேல் மாதம் மாதம் ஒரு ஒரு பேரணியோ ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ பிஜேபி சேவை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆமா, இப்ப ராமநாதபுரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாநாடு மாதிரி ஒண்ணு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காராம். கூடிய விரைவில் ராம்நாடு வந்து ஒரு பெரிய, ஏன்னா நீ சொன்ன அந்த லிஸ்ட்ல அந்த தொகுதியும் இருக்கு, ராமநாதபுரமும் இருக்கு. சோ அங்க இந்த மாதிரி தொகுதியை பார்த்து ஒரு களத்துல வந்து ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. சோ வந்து இப்ப திமுகவும் சரி காங்கிரஸும் சரி நேரம் வந்து மூக்கு வேர்த்திருக்காங்க, ஆஹா இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. திமுக வேர்த்து ஒன்னும் போறது இல்லை, ஏன்னா மத்தியில வந்து இவங்க வந்து ஏதாவது நடந்து பிஎம் ஆகலாமான்ற ஒரு யோசனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டிஎம்பிக்குள்ளார. ஆனா என்ன ஃபேக்ட், காங்கிரஸ் தான் சுதாரிச்சுக்கிட்டு ரேஸ்ல மாடி ஓடணும். அங்க பாருங்க, நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல சமன் அனுப்பி இப்ப ராகுல் காந்தி வந்து செகண்ட் வீக்ல ஆஜராகிறேன்னு சொல்லிட்டாப்ல. ஓகே, சோனியா காந்திக்கு வந்து கொரோனா தொற்று, பிரியங்கா காந்திக்கு வந்து கொரோனா தொற்று, காங்கிரஸுக்கே ஆக்சுவலி வந்து ஏதோ தொற்று ஏற்பட்டுருச்சு போல. காங்கிரஸ் ஆக்சுவலி உங்களுடைய பிஜேபி அஜெண்டா என்ன தெரியுங்களா, 2024 காங்கிரஸே இல்லாம ஆக்கணுமா, காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறதா என்னோட அஜெண்டா. அதுக்கான வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டு அதுக்கான திட்டமே வந்து செயல்படுத்திட்டாங்க பிஜேபி. ஒரு காலத்துல காங்கிரஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியவே இல்ல. பாஜக வந்து ஒரு பெரிய கட்சியெல்லாம் வளரவே முடியாது, கடைசி வரைக்கும் அவங்களுடைய கனவு எல்லாம் இயக்கமாவே இருக்கும் அப்படின்லாம் காங்கிரஸ் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலைமையே வேற. இன்னைக்கு பார்த்தோம்னா வேற மாதிரி ஆயிடுச்சு. யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி, அண்டர் எஸ்டிமேட் நீங்க பண்ணினா கடைசி நீங்க தான் தோத்து போவீங்க. யார் எங்கிருந்தாலும் முளைச்சு வரலாம், உழைப்பு இருந்தா வந்து வரலாம். இவங்ககிட்ட உண்மை இருக்கு, அரசியல் கட்சிக்கிட்ட எந்த கட்சிகிட்டயுமே உண்மையே இருக்காது, இல்ல நேர்மையே இருக்காது. உழைப்பு அதை தாண்டி தான் வந்து ஒரு திட்டமிடல் இல்லாம ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிறதுடைய விளைவுதான் இன்னைக்கு காங்கிரஸ் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. விழித்துக் கொள்வாங்கள் நம்மளாம் அமைப்பு ரீதியாக, ஒவ்வொரு அமைப்பு ரீதியாக ஆட்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பாத்துவங்க இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. என்னன்னா பிஜேபியில எம்பிக்கள் 2024 ஒரு 10 MPக்களாவது வாங்கிடணுங்கிறதுல பிஜேபி அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஆனால் பிஜேபி நாளும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறதுல இவங்களுடைய அந்த முன்னெடுப்புகளை பார்க்குறப்பவே தெரியுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிறத. ஓகே சிபி, ஒரு நீண்ட ஒரு பெரிய ஒரு கமெண்ட் ஷோவே பேசி முடிச்சிட்டோம். ஆமாம், அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, 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 நன்றி. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் கமல்ஹாசன் விஜய் சேதுபதி ஃபஹத் வாசல் நடிப்பில் விக்ரம் ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கும் அமர்கல வெற்றி.